வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சமையல். நம்ம இன்னைக்கு புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 3 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் புளி சேர்த்துக்கலாம். கொட்டை இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தியோ இல்லை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதோ லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இதோட புதினா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய புதினா கட்டை எடுத்துருக்கேன். நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட 1/2 கப் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து நல்ல மையை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை லைட்டாக வந்து கடாயில் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு வெல்லம் வேணான்னா நீங்கள் விட்டுடுங்க. இப்போ 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறமா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 3 மாதத்துக்கு கெட்டு போகாது. நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதையும் கலந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த புதினா துவையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னம்மா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.